ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராஜி ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. மீனாக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அக்கா நான் டியூஷன் எடுக்க போகலான் இருக்கேன். என்னடி மறுபடியும் இப்படி ஆகிட்ட, பார்த்து மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அக்கா நான் தெரியாமலாம் தப்பு பண்ணலக்கா, மாமாட்ட சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி இன்னும் அதே பிடிவாதத்தோடு இருக்கிற? ஆமாக்கா, இப்போ என்ன நடந்து போச்சு? அங்கே வந்து எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் திட்டினாங்க, அவ்வளோதான். அவங்க என்னைக்கு தான் திட்டலை, அதெல்லாம் பார்த்தா நமக்கு முடியுமா? நம்ம கையில் நாலு காசு இருக்கணும்ப்பா. நம்ம கையில் நாலு காசு இருந்தால் தான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க. அதனால நான் உழைக்க போகிறேன். உழைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நான் என்ன தப்பு பண்ணுறேன்னா, களவாங்குறேன்னா, திருடுறேனா, பொய் சொல்கிறேன்னா, இல்லையே நேர்மையாக உழைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்த்து ராஜி அப்படிங்கிற, அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் நீங்கள் இதில் எந்த பிரச்சனைக்கும் வரமாட்டீங்க, நான் அத்தை மாமாட்ட சொல்லிட்டே தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டியூஷன்லேயும் அங்கே சொல்லிடுறாங்க, நான் கண்டிப்பாக எடுக்க வர்றேன் டியூஷன் அப்படின்ட்டு. உடனே பார்த்துமா உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை வராது, நான் சொல்லிட்டு தாக்கா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு ராஜி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, என்னப்பா என்ன கேட்கணும் சொல்லுப்பா அப்படிங்கிற. அத்தை அப்படின்னு அத்தை அத்தைன்னு கூப்பிட்றாங்க. கிச்சன்லேருந்து இந்த வரேண்டி அப்படின்ட்டு வர்றாங்க. காப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்னப்பா சொல்லு அப்படிங்கிற, அத்தை மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், சொல்லு என்னப்பா அப்படிங்கிற. நான் சொன்னதுக்கப்புறம் ஏன் அது கத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போவே உடனே பாண்டியன் பார்க்குறாங்க, நீ சொல்கிறத பார்த்தா நான் கத்துற மாதிரி நியூஸ் வச்சிருப்ப போல இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டால் ஈஸி தான், ஆனால் கஷ்டமாக எடுத்தால் தான் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா என்னன்னு சொல்லு அப்படிங்கிற, மாமா நான் சொல்கிறேன் நீங்க தப்பா நினைக்காதுங்க, எனக்கும் படிச்ச படிப்பு வீணாக கூடாது, எனக்கு ரொம்ப ஆசை மாமா, எனக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா. சரிப்பா அதுக்கு என்ன இப்போ அதையும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படிங்கல, அத்தை நீங்களும் என்னை மன்னிக்கணும், எனக்கு வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தான் ரொம்ப பிடிக்கும், அதோட நான் கஷ்டப்படுறேன், எனக்காக என் புருஷன் கஷ்டப்படுறாரு, அவருக்கும் நான் சுமையை குறைக்கணும், என் கையில் நாலு காசு வேணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால அப்படிங்கல பாண்டியன் புரிஞ்சுக்கிறாங்க இந்த பிள்ளை டியூஷன் எடுக்கிற பத்தி சொல்ல வருதுன்னு. பட்டக்குன்னு பாண்டியன் எந்திரிக்கிறாங்க, காப்பி டம்ளர் டப்புன்னு வைக்கிறாங்க. வச்சதோட ராஜி, மாமா நான் தான் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேனே அப்படிங்கிற, நீ கோவப்படக்கூடாதுன்னு சொன்னால் நான் வந்து அப்படியே அமைதியாக இருக்கணுமா அப்படிங்கிறாங்க பாண்டியன். இல்லை மாமா அது வந்து நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிற, டியூஷன் எடுக்க போகணுங்கிற அதானே அப்படின்னு. ஆமாம் மாமா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அதுக்கு தயங்கி தயங்கி கேட்குற, உன் வீட்டில் வந்து கத்திட்டான்னு நான் தான் அன்னைக்கு முட்டாள்தனமாக உன்னை திட்டிப்பிட்டேன், அவங்க யார் நம்மளை வந்து கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும், என் வீட்டு மருமக என்ன வேணாலும் பண்ணும், அதை தண்டிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் ஏன் இஷ்டம், எனக்கு பிடிச்சிருக்குப்பா, உங்களுக்கு சம்மதம்னா தாராளமாக பண்ணுங்க, அவங்க பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கெல்லாம் நீ நிறுத்த வேணாம், நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன்ப்பா, எல்லாருமே நிறைய பேர் எனக்கு புத்தி வர மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால நீ டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதை விட இன்னொன்று அப்படிங்கல, என்ன மாமா அப்படிங்கிறாங்களா, உடனே ராஜிட்ட சொல்கிறாங்க, நீ அங்கே போய் வீட்டுக்கெல்லாம் போய் எடுக்க வேணாம், நீ இன்னும் ரெண்டு பேருக்கு இல்லை இன்னும் 20 பேர் 200 பேர் கூட எடு, நம்ம வீட்டு திண்ணையிலே எடு, அவங்க பார்த்து வயிறுஞ்சு என்ன வேணாலும் ஆகட்டும், நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மாமாவோட தைரியத்தோடு நீ எடு, நான் இருக்கே உனக்கு சப்போர்ட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு மாமா கல்ல ஆசீர்வாதம் வாங்குறாங்க விழுந்து. உடனே தங்கமயில் அப்படியே பார்க்குறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, அக்கா இப்போ சம்மதமா? ஆ பரவாயில்ல ராஜி, நீ அத்தை மாமாட்ட சொல்லிட்டு எந்த விஷயம் செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா டியூஷனுக்கு சொல்லிடுறாங்க. ஆட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க, 10-20 பேர் வந்துடுறாங்க, டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக முத்து வேலை சத்து வேலை பார்க்குறாங்க. வெக்கங்கட்ட பயலுங்க, பிள்ளைங்களை வீட்டுக்கு வந்தவங்களை சம்பாரித்து சாப்பிட்றதே இவங்களோட பொழப்பாக போச்சு அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக பாண்டியன் வண்டி எடுக்கிறவங்க நிப்பாட்டுறாங்க. நீ இறங்குடா அப்படின்னு பழனி வேலை இறக்கிட்டு, மாமா வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இரு பழனி அப்படின்ட்டு இங்கே வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. கையை சுடுக்க போட்டு திரும்பி போகிற சக்தி வேலும் முத்து வேலும் திரும்பி வர்றாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. யார்டா எதுக்குடா நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற, இங்கே பாரு மரியாதை கொடு அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கே எடுக்கிறது யார் தெரியுமா? என் வீட்டு மருமக, என் வீட்டு மருமக சரஸ்வதிக்கு சமம், எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை போய் கேவலமாக பேசுகிறீங்க. என் வீட்டு மருமக என்ன வேணாலும் பண்ணும், அது எங்களுக்கு இஷ்டம், எங்களுக்கு சம்மதம், அதை பற்றி கேட்க நீங்கள் யாரா? ஏன்டா சும்மா ஓலப்பாயில் ஒன்று கூட்ட மாதிரி நொடலுடன் வந்து கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு செம்மையாக பேசி விட்றாரு பாண்டியன். பாண்டியன் பேச பேச கோமதி அதிர்ச்சி ஆகுது. அப்படி எல்லாருமே அங்கே முத்துவேல் வீட்டிலையும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்கே குமார் மட்டும் ஏ அப்படின்னு வந்து கத்துறாங்க. என்ன தைரியம் தான் எங்கள் அப்பாவையும் பெரியப்பாவும் பேசுவீங்க அப்படின்ட்டு அடங்குடா அப்படின்னு கதிர் வந்து கேட்க, என் வீட்டு மித்த விஷயத்தை மூக்கு நுழைக்கிறது நீங்கள், மரியாதையை போங்க அப்படிங்களா? அவங்க அப்பா தான் பேசுகிறாங்க. டேய் வாங்கடா, நீங்களாம் தானடா போய் வம்புழுக்கிறீங்க, அவங்க பாட்டுக்கு தானடா இருக்கிறாங்க, சும்மா இருக்க அவளை சுரண்டி விட்டுட்டு அப்புறம் குத்துதே குடையுதேங்கிறீங்களே அப்படின்ட்டு தான் ரெண்டு பையங்களையும் அதட்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்பா தான் வீட்டுக்குள்ளே. இங்கே பாண்டியன் வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படியே ராஜி ரொம்ப சந்தோஷமாக கையெடுக்கிறாங்க.
அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. நீ ஏன் வீட்டு மருமாமா, அவங்க ஈஸியாக பேசிட்டு போவாங்க, இனிமேல் நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமாக இரு, இந்த மாமா உனக்கு பக்க பலமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கோமதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தாங்க நீங்கள் எங்களை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாண்டியனுக்கு கையை பிடிச்சி நன்றி சொல்கிறாங்க. விடுடி விடு விடு, அந்த பிள்ளை யார், அது சந்தோஷமாக இருக்கட்டும், அது டியூஷன் எடுக்கணும்னு நினைக்கிது, பேசி சொல்லிட்டு போகுது, பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கட்டும், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அது ஆசையை நம்ம ஏன் கெடுக்கணும், அதை ஆசை பார்த்து அதோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னு அது முகத்தில் பார்த்தியா எவ்வளோ சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை நம்ம கெடுக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்படி கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் சூப்பர் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு செஞ்சால் எந்த விஷயமே தப்பு இல்லைன்னு தெரியுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.